என் பேர் மஞ்சுளாங்க. நான் கோயம்புத்தூர் உடையாம்பாளையம் திருமலை நகரில் வசிக்கிறேன். நான் சின்ன கம்பெனி நடத்துகிறேங்க, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங். அதில் கவிதாங்கிற பொண்ணு வேலைக்கு சேருதுங்க. ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணுதுங்க. நடுவில் நான் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது என்னை கவனிச்சிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து என் பொண்ணை அவள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறையா சாட்டிங் எவிடென்ஸ்லாம் இருக்குதுங்க. பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்கிறதுக்கான எவிடென்ஸ்லாம் இருக்குதுங்க. அவள் கண்ட்ரோலை கொண்டு வந்து அம்மா திட்டுறாங்க மிரட்டுறாங்கன்னு சொல்லும்பொழுது நான் அவங்க அம்மாவை தீத்து கட்டிடுறேன்னு சொல்லி சில சாப்பாடு எனக்கு கொடுக்கும்போது அதில் சில விஷப்பொருட்கள் கலந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு ஆடியோ இருக்குது, அது உங்களுக்கு தரேன். நான் உடனே வாமிட் பண்ணிடுறேன். அதனால் எனக்கு அது உள்ள ஒன்றும் செய்யலைங்க. இன்னும் இது செய்யலையே செய்யலையுன்னு தொடர்ந்து 5-6 நாள் தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து வாமிட்டிங் பண்ண அப்புறம் அந்த இதை விட்டுட்டாங்க. இதுக்கு எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் வேலைக்கு வந்துட்டு தான் இருக்கிறப்ப நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் இவரோட பழக்க வழக்கம் என் பொண்ணோட பழகிறது வந்து எனக்கு பிடிக்கலைங்க. ஏதோ தப்பாக கைட் பண்ணுறாங்கிற மாதிரி தோணுனதுனால நான் வான் பண்ணேங்க. 10 தடவை இருக்கும் வான் பண்ணியிருப்பேன், கேட்கவே இல்லைங்க. நான் வேலையை விட்டு இதே என் பொண்ணை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதோ கெட்ட வழி நடத்துகிறாங்கிறதுக்கு வேண்டியே நான் நிறுத்திட்டேங்க. வேலையை விட்டு நிறுத்திட்டு நீ எங்கள் வீட்டுக்கு வராத, பொண்ணோட பேசாத, கம்பெனி பக்கம் வராத, இவ்வளோ சொல்லி அனுப்பிச்சிட்டேங்க. எனக்கு தெரியாமல் என் பொண்ணோட டச்சில் இருந்து என் பொண்ணையும் வான் பண்ணேங்க. ஆனால் என் பொண்ணுக்கு தன்னோட சொந்த புத்தியில் இல்லை, அவள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டா. டெய்லி அவள் தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. என்னோட கவனித்து பார்த்த வகையில் அந்த சாப்பாட்டில் தான் ஏதோ வசிய மருந்து கொடுத்துருக்கான்னு எனக்கு தோணுச்சுங்க. பாப்பாவையும் நான் வான் பண்ண அவளும் கேட்கல, அவளோட இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தா. இந்த சூழலில் என் பொண்ணுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த மாப்பிள்ளையவே வந்து ஒரு மிட் நைட்டு கூட்டிகிட்டு போக சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டா. மாப்பிளையும் மிரட்டி பாப்பாவையும் ரெக்வஸ்ட் பண்ணி அம்மாட்டேருந்து நீ போயிரு, நீ இன்னொருத்தர் ஒய்ஃப் ஆகிட்டுனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவளும் முடிவாகி மாப்பிள்ளைகிட்ட வந்து வேறு காரணங்கள் சொல்லி அடுத்த மாப்பிள்ளை பார்க்குறாங்க. உனக்கு பொண்ணு கிடைக்கணும்னா இன்றைக்கே கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லி அவரும் ஏதோ ஒரு சூழலை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் இவளே எங்கள் வீட்டுக்கு வந்து துக்கம் அனுஷ்டிக்கிறா. தெரியாத மாதிரியெல்லாம் பண்ணினா நிறையா எனக்கு ஒரு டவுட் இருந்ததுங்க. இந்த சூழலில் நான் மாப்பிள்ளையை ஒரு நாள் கூப்பிட்டு வீட்டை விட்டு பாப்பா ஒரு நாள் வந்து வெளியே போயிடுறா கல்யாணம் ஆன அப்புறம். ஏன் என்னன்னு கேட்டாக்கா எனக்கு உங்களை பிடிக்கல, நீ வேண்டாம், புருஷன் வேண்டாம், அம்மா அப்பா வேண்டாம், நான் தனியாக இருந்துக்கிறேன்னு சொன்னால் அது தப்புடா, அது மாதிரி செய்யக்கூடாது, கவிதாவோட பேசுகிறியான்னு இல்லைன்ட்டா. அப்புறம் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து கூட்டிகிட்டு பழனிக்கு போயிருங்கன்னு சொன்னேங்க. அந்த அவர் வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் கவிதா வீட்டில் தான் என் பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு அதுமாதிரி வச்சுருந்தது தப்பு, கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் இல்லை ஈடுபடாமல் இருந்திருக்கணும். அவள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் இந்த என் பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசினா. அப்புறம் மாப்பிள்ளை வந்தது இந்த மாதிரி இருக்குது தம்பி, அவளை வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் அலோவ் பண்ணாதீங்க, கொண்டு போய் உங்கள் அம்மா அப்பா கூட வச்சுருங்க, தனி கொடுத்தலாம் போனீங்கன்னா இவங்க அங்கே வந்து ஏதாவது ஹோல்டு பண்ணுவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் நடக்கலைங்க. மறுபடியும் இந்த கவிதாங்கிற பொண்ணும் அவங்க வீட்டுக்காரும் பழனியில் எங்கள் சம்மந்தி வீட்டில் போய் சம்மந்தியை சத்தம் போட்டு மாப்பிள்ளையை சத்தம் போட்டு பொண்ணை கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு திருப்பூர்கிட்ட அங்கே 15 நாள் வச்சுருந்து அங்கிருந்தபடியே குன்னூர் கூட்டிகிட்டு போய் ஏதோ மாந்திரிகம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாப்பா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டில் வச்சுட்டு கம்பெனி உன் பேரில் எழுதி வாங்க பாப்பா, கவிதாவோட அம்மா சொல்கிறாங்களாம், நீ எழுதி வாங்கினப்பறம் என் பொண்ணை நீ பார்ட்னராக சேர்த்துக்கோ, உங்கள் லைஃப் நல்லாயிடும், நீங்கள் இஷ்டத்துக்கு இருக்கலாம், உங்கள் அம்மா கண்டிக்க மாட்டாங்க, கம்பெனி விட்டு வெளியே தீருன்னு சொல்லிலாம் அவளுக்கு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சூழலில் மாப்பிளையை வந்து கூப்பிட்டு உன் பையன் நீங்கள் லவ் பண்ண பொண்ணோட நீ சேர்ந்து வாழணும்னா நீ வந்து உங்கள் மாமியாரை கொலை பண்ணணும், அப்போ தான் நான் வாழ விடுவேன்னு சொல்லி அவரை போட்டு மிரட்டி உருட்டி பண்ணியிருக்காங்க. அவர் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டார், இந்த மாதிரி சொல்கிறாப்பா நான் என்ன பண்ணுறதுன்னு. இவங்க நம்பலைங்க, அவள் வீட்டு பொண்ணு மாதிரி வளர்த்த ஏதோ தப்பு பண்ணால் நாங்கள் நிறுத்திட்டோம், அதோட முடிஞ்சு போச்சு. அவன் எங்கே அப்புறம் உங்கள் லைஃபுக்குள்ளே வந்தாங்கமோ, இந்த மாதிரி வீடு பார்த்தது எல்லா கதையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கேயே வந்து உங்களுக்கு நிரூபிக்கிறான்ப்பான்னு ஃபோன் போடுறாரு கவிதாவுக்கு. கத்தி வாங்கிட்டு வர சொல்லி முதல் சொல்லியிருக்கா, அக்கா கத்தி வாங்க சொன்னீங்களா, அது எங்கே எங்கே கிடைக்கும்னு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான ஆடியோ இருக்குது, அதில் தான் அவள் எல்லாமே சொல்கிறா. அதை பார்த்து தாங்க எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த பொண்ணு முயற்சி பண்ணியிருக்காங்கிறது தெரியுதுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சேம் இப்போ எங்கள் பொண்ணை தனிமை எங்கள் கைக்கு கொண்டு வர தான் எங்களுக்கு முதன்மையாக பட்டதுங்க. அவள் கண்ட்ரோலில் இருந்ததுனால நேராக எங்கள் பொண்ணை எங்கள் பையன் தனியாக இருக்கிறாங்க வடவள்ளியில், அவனை கூப்பிட்டு பேசி நீ கொண்டு உன் வீட்டில் வச்சுக்கப்பா, கவிதாவோட பார்வையிலையும் பட வேண்டாம், அவளோட சாப்பாடும் சாப்பிட வேண்டாம், ரெக்கவரி ஆகிடுவா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் 1 மாதம் விட்டுட்டு கொஞ்சம் ரெடி, நாங்களும் கொஞ்சம் மாந்திரிக்கும் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் அவளை ரெடி பண்ணிங்க. அதுக்கப்புறம் பையன்கிட்ட கேட்டேன் இப்போ எப்படி இருக்கா பாப்பான்னு, கொஞ்சம் நார்மலாக இருக்கான்னு சொன்னான். நானே என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி உன்னை மீட் பண்ணணும் எங்கே வரேன்னு கேட்டேன், மருதமலைக்கு வான்னு சொன்னாங்க. அங்கே போய் உட்கார வச்சு இப்போ நீ சிங்கிளாக இருக்க, நீ அப்பா அம்மா கம்பெனி தொழில் எல்லாத்துலேயும் இருந்த, எல்லாத்தையும் விட்டுட்டு புருஷனையும் விட்டுட்டு சிங்கிளாக இருக்க, ஆனால் உன்னோட ஃப்ரெண்டு இன்றைக்கி கவுன்சிலர் போஸ்டிங்கும் கிடச்சி புருஷன் மாமனார் மாமியார் குழந்தனார்னு அவள் ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறா, இதான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அழகாக சிந்திச்சு பார்க்க மாட்டியா, உன்னை எப்படி இருந்த உடனே எங்கே வச்சிருக்கிறா, அவள் உன்னோட பழகும்போது எப்படி இருந்தால் இன்றைக்கி எங்கே இருக்கிறான்னு சொல்லி அவளை கேளு நீ அப்படின்னு சொல்லி சொன்ன. இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நீ ஃபேமிலி விட்டு வந்த மாதிரி அவளும் வந்துடட்டும், பதவி நீ கம்பெனி விட்டு வந்தால் அவள் பதவி விட்டு வரட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதான் என் பொண்ணு வந்து அவளை கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மா அப்படி கேட்க சொல்கிறாங்க வரியாங்க, நான் எப்படி வருவாங்கும் போதாங்க என் பொண்ணுக்கு கொஞ்சம் தெளிவு வருது, நம்ம ஏமாந்துருக்குறோம், நிறையா பேசியிருக்கிறா அவள் கூட. இல்லை நீ வந்து ப்ரூவ் பண்ணு உங்கள் பொண்ணுக்கு நான் நல்லது தான் பண்ணேன்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கவும் அவள் அதிலிருந்து என் பொண்ணோட டச் வச்சுக்கிறது இல்லைங்க, வரதில்லை. நான் வந்து சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டேங்க, இந்த மாதிரி உயிர் பாதுகாப்பு வேணும், இந்த மாதிரி குடும்பத்தில் என் பொண்ணை கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான்னு சொல்லி அங்கேருந்து ஃபார்வேர்ட் ஆகி சரவணம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுங்க. கூப்பிட்டாங்க என்கொயரிக்கு. நாங்கள் போகும்போது 10th வார்டு கவுன்சிலரும்
வடக்கு மண்டல தலைவருமான கதிர்வேலுங்கிறவர் வந்து இன்று இதில் என்கொயரியில் உட்காந்தாருங்க. பேசும்போது குறுக்க குறுக்க பேசி எங்கள் மாப்பிள்ளையை சத்தம் போட்டார். எனக்கு அது பிடிக்கலைங்க. இது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் நான் வந்து இன்டர்வியூ கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் சார், அவர் வெளியே போக சொல்லுங்கள், இல்லை நான் வெளியே போயிடுறேன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணங்க எஸ்ஐகிட்ட. அவர் எஸ்ஐ வந்து இவரை கதிர்வேலை வெளியே போய் சொன்னாருங்க. கதிர்வேலை நான் போக மாட்டேன்ட்டு அங்கே தான் உட்காந்துருந்தார். நாங்கள் வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்து ஸ்டேஷன் வாசலில் வந்து எங்கள் நாலு பேர் மேலேயும் நான் வேலபிள் கேஸு தலா நாலு போடுறான்னு யார் தெரியுமா? நீங்களும் வேணாலும் நானும் நாலு பொலிட்டிக்கல் லீடரை கூட்டிகிட்டு வந்தால் நல்லாவாக இருக்கும் இதுன்னு கேட்கும்போது கூப்பிட்டுவாங்க பேசிக்கலாம். நான் யார் தெரியுமா? வடக்கு மண்டல தலைவர் ஆச்சா போச்சான்னாருங்க. அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். வந்துட்டு இது இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத முறையான ஒரு என்கொயரி எஃப்ஐஆர் வேணும்னு சொல்லி நான் வந்து எங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க இன்றைக்கி வந்திருக்கேங்க. நிறையாங்க மொபைல் வாங்கியிருக்காங்க. கொஞ்சோண்டு பணமும் மொபைலும் விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேசி வாங்கினாங்க. மீதி பணத்துக்கு எவிடன்ஸ் இல்லை, அதனால் வாங்க முடியல. ஆனால் சொத்தும் இந்த பொசிஷன் கம்பெனி பொசிஷன் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அந்த பொண்ணு என் பொண்ணையும் மாப்பிளையுமே கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் இன்றைக்கி டிஎம்கே மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர். கவிதா சவுந்தரராஜன்.